முதல்ல அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பொங்கலுக்கு தேவையானதை நான் 2 கிளாஸ் அரிசி 2 கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கேன். பொங்கல்னால சாம்பாருக்கு வேணும்ல, சாம்பாருக்கு பருப்பை வேற வச்சுக்கலாம். குக்கரில் அரிசியை மாற்றிக்கிட்டு நான் ஒரு 4 டம்ளரு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு போய் இஞ்சி சேர்த்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. குக்கரை மூடி ஒரு 5 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்காக நம்ம எடுத்துருக்க காய்கறி பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பரங்கிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, சின்ன பரங்கிக்காய், 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி. பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் கடுகு போட்டுட்டு, கடுகு பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அஞ்சு விசில் வந்துடுச்சு, நிப்பாட்டிக்கலாம். இதை 5 விசில் அடங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கினோன்னே வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அதுக்கப்புறமா நம்ம விசில் வச்சுட்டு இறக்கின பருப்பு அதுக்கு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். வெஜிடபிள் நல்லா வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மிளகாப்பொடி, மஞ்சள்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அதை பொங்கலுக்கு வைக்கிற சாம்பாருங்கிறதால புளி விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், தேவைப்படுங்கன்னா விட்டுடலாம். நல்லா கொதி வந்தோடனே இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய்யை தாளித்து போடலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பொங்கலை பார்க்கலாம். விசில் சுத்தமாக அரைஞ்சிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தண்ணியோட அளவும் கரெக்டாக வச்சா நல் கரெக்ட் இப்படி இருக்கும், கோல கோலான்னு. இப்போ நம்ம முந்திரி, திராட்சை, நெய் தாளித்து இதை கிண்டிடலாம். பேன் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய்யில் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆன வரைக்கும் வறுத்து விடலாம். நல்லா வருந்து முடிஞ்சோன்னா எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் திரும்பி கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்குவோம். நெய் காஞ்சோன்னா அதில் கொஞ்சமாக கடுகு, மிளகு, ஜீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கேன். நான் மிளகு உடைக்காம தான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் உடைச்சி போட்டுக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. சும்மா நெய் வாசனம் தூக்குது. நல்ல பொங்கல் நினைக்கிறேன். இப்போ அதுக்கும் தாளிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு நல்லா புரிஞ்சு வரப்போ 2 பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்கலாம். சாம்பாரில் ஊற்றிடலாம். இப்போ சாம்பாரும்
லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். லாஸ்ட்டாக முந்திரி பருப்பும் கொஞ்சம் நெய்யும் விட்டு இன்னொரு வாட்டி நல்லா கலரிக்கலாம். பொங்கல்னால சட்னி இல்லாமையா, அடுத்தது சட்னி தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி